அந்த மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரி கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக அந்த மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் சரி தொடர்ந்து போராட்டம் நடத்தியிருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்து கூட சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டு அதனை டெல்லிக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். எனவே அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பிரச்சனைகள், உங்களுக்கு தெரியும் கேஸ் சிலிண்டர் விலை கடந்த 2 மாதங்களில் 900 ரூபாய் இருந்தது, இன்று 950 ரூபாய், மாதம் 25 ரூபாய் உயர்த்து கொண்டே வருகிறார்கள். அதேபோல் பெட்ரோல் டீசல் விலையையும் தொடர்ந்து உயர்த்தி கொண்டே வருகிறார்கள். கழக அரசு அமைந்தவுடன் நாம் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தது போல அதன் முதல்படியாக பெட்ரோல் விலை 3 ரூபாய் நாம் சொன்னதை செய்திருக்கிறோம், குறைத்திருக்கிறோம். இருந்தாலும் மத்திய அரசு தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி கொண்டே வருகிறது. அதே போல் பொதுத்துறை அனைத்திலும் வேலைவாய்ப்பு உருவாக்கிற பொதுத்துறைகளை அரசே நடத்திட வேண்டும் என்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பாஜக அரசு தொடர்ந்து பொதுத்துறைகளை தனியார் நிறுவனங்களும் விற்பதற்கு தனியார் நிறுவனங்களும் அடகு வைப்பதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எதிர்த்து இன்று தமிழகம் முழுவதும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே ஆர்ப்பாட்டம் தலைவர் அவர்கள் அவருடைய ஆணையின்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த பாசிச மத்திய பாஜக அரசை எதிர்த்து இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றும் வரை நம்முடைய கழகம் தலைவருடைய ஆலோசனையின்படி அறிவருடைய ஆணைக்கிணங்க நம்முடைய ஆர்ப்பாட்டம் தொடரும் என்று உங்களுக்கு எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து மானியம் தரோம்னு சொல்லியிருக்கிறோம், படிப்படியாக பண்ணுவோம். பெட்ரோல் விலை கம்மி பண்ணுவோம்னு சொன்னோம், கம்மி பண்ணியிருக்கிறோம். முதல் 3 ரூபா பெட்ரோல் விலை கம்மி பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு வாக்குறுதியாக தலைவர் அவருக்கு உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட இந்த சட்டசபை கூட்டத்தொடரிலே ஒரு நம்ம தேர்தல் அறிக்கையில் அறிவித்த நிறைய சொல்லியிருக்கிறாங்க, சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க. பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் சொன்னாங்க, அதை நிறைவேற்றிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயமா 4000 ரூபா கொடுப்போம்னு சொன்னோம். கொரோனா சிறப்பு நிவாரண தொகையை அதை தலைவர் பிறந்த நாள் அன்றைக்கி கொடுத்தோம். இந்த மாதிரி ஒரு இப்போ தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு விஷயமா படிப்படியாக தலைவர் அவர்கள் நிறைவேற்றி வைப்பார்.